மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களை அரசு நல்ல முறையில் செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நாங்குநேரி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் நாராயணனை ஆதரித்து நடுவக்குறிச்சியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை அதிமுக அரசு வெகுவாக உயர்த்தியுள்ளதாக கூறினார். இப்படி பார்த்து நல்லவளத்தையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக சிறப்பான ஆட்சி நடத்தினார்கள். எந்த திட்டத்தையும் நம்ம அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே குறைக்கல. அத்தனை திட்டங்களும் மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது, ஒரு சின்ன திட்டம் கூட குறைக்கல. ஸ்டாலின் வந்து நம்மளை பார்த்து கேட்கிறார், 8 ஆண்டுகளில் அதிமுக அரசு என்ன சாதனை செய்தீர்கள் என்று. நல்ல கேள்விதான். 2006 2011 வரை திமுக ஆட்சி காலத்தில் மின்சார தட்டுப்பாடு இருந்தது, கடுமையான மின்சார பற்றாக்குறை இருந்தது. 5 ஆண்டு காலமும் மின்சார தட்டுப்பாடு பற்றாக்குறையை நீக்க முடியாத ஆட்சியை தான் திமுக ஆட்சி செய்தது. ஆனால் மன்னதும் அம்மா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் ஒரே ஆண்டில் மின்சார பற்றாக்குறையை நீக்கி இன்றைக்கு நாம் 24 மணி நேரமும் மின்சாரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் முன்னேற்றத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்த ஒரே அரசு அதிமுக அரசுதான் என்று அரியக்குளம் தேர்தல் பிரச்சாரத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தாலிக்கு தங்கம், ஏழை எளிய பெண்களின் கல்விக்கு நிதி என பல நலத்திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்புமிகு அம்மாவால் எண்ணினார்கள். பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு ஆணுக்கு பெண் நிகர் என்று சமநிலையோடு அவர்கள் வாழ்க்கை நடைமுறையை சமுதாயத்தில் நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் பெண்களுடைய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். நிதியுதவி, அந்த பெண் வளர்ந்து திருமண வயது எட்டுகிற பொழுது ஏழை பெண்ணாக ஏழ்மையில் நிலையிருந்தால் அதன் காரணமாக திருமணம் தடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக திருமண நிதியுதவியாக மாண்புமிகு அம்மாவால் 25,000 தாலிக்கு 4 கிராம் தந்தார்கள். அந்த பெண் படித்து பட்டதாரி பெண்ணாக இருந்தால் திருமண நிதியுதவி 50,000 உயர்த்தப்பட்டு தாலிக்கு தங்கம் 4 கிராம் 5 ஆண்டுகள் மாண்புமிகு அம்மாவும் நிறைவாக தந்தார். 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் அறிவித்தார்கள், தாலிக்கு தங்கம் 4 கிராம் வழங்குகிற திட்டம் இனிமேல் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மாவால் அறிவித்தார்கள். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருந்தது என தருவை பிரச்சாரத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு ஆகியவை தலைவர் தாடியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உங்க ஆட்சியில் என்ன நடந்தது? சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சாதி பிரச்சனை, மலை பிரச்சனைகள், நில அபகரிப்பு, பாவம் அப்பாவுடைய சொத்துக்களை அடிமட்டைக்கு உருட்டி மிரட்டி வாங்கினாரோ அல்லவா? அதெல்லாம் மாண்புமிகு அம்மா 2010 ஆட்சிக்கு வந்த போது வீட்டு உரியவர்கள் தந்தார்கள் அல்லவா? இதுதான் நடந்தது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.